இட்லி சாம்பாரோட முடிஞ்சிடும் கதை. அது ரெண்டு இட்லி சாப்பிட்டு ஜீர்ணம் வர ஆகணும். செப்பிட்டேன் கோளாறு ஆயிடுச்சுன்னா அவன் தான் முடிஞ்சது கதை. சாண்ட சொல்கிற மாதிரி எவ்வளோ பணம் இருந்தாலும் வயிறு தெரியலன்னு வச்சுக்கோ, என்ன பண்ண போகிறான்? மாத்திரை எவ்வளோ இது சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்றோம் அதில் மறுபடியும் மூணு மடங்கு மாத்திரை சாப்பிட்லாம். நாங்கள் போன மாதிரி கன்னியாகுமரி போகும்போது ட்ரெயினில் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. ஆஜானும் போகும் ரெண்டு கழனுங்க சிறியா இருக்கிறானுங்க, சண்டைக்காரங்க மாதிரி இருக்கிறானுங்க. அவனுங்க வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும், நான் பக்கத்தில் வந்து சொல்லிட்டுருந்தேன், இது சத்தம் போட்டுருந்தது ஒரு குழந்தை, இவரோட பொண்ணு தான்மா, அது மாதிரி பேசக்கூடாது, ரமேஷோட பொண்ணு, எல்லாம் ட்ரெயினில் வராங்களாம் தூங்குவாங்க, நீ போய் சாப்பிட்டு படுத்துக்கோ அப்படின்னு அவர் கேட்டுகிட்டே இருந்தார். 9 மணிக்கெலாம் படுக்கணும்னு சொல்லும் போது அவர் கோவம் வந்துடுச்சு. நான் 9 மணிக்கெலாம் படுக்கிறேன் இன்றைக்கி பப்ளிக்கில் வந்து, நாங்கள் 11 மணி தான் படுப்போம், ஐயா நீங்கள் 11 மணி படுங்க, நீங்களாம் 9 மணிக்கு படுக்கிறீங்க, அது நாங்கள் படுக்கிறோங்க 9 மணி அப்படின்னு நம்ம சண்டை வைக்க சண்டைக்கு வரோம், பாஜகமாக இருக்கிறோம். நாங்கள் 10 மணி தாங்க சாப்பிடுவோம், 10:30 எங்களுக்கு பழக்கமே அவ்வளோ தான், 10:30 தான் சாப்பிடுவோம், 11 மணி தான் படுப்போம், நீங்கள் 5 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. சரிங்க, நீங்கள் 10 மணிக்கு 10:30 சாப்பிடுங்க, 11 மணிக்கு நாங்கள் 9 மணிக்கு படுத்துருவோம். நான் இதே சொல்லிட்டு இருந்தேன். முதல்ல ஒரு தடவை கோவம் வந்துச்சு, சரி இவங்க வந்து கலாச்சலமா அப்படின்னு ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. ஆனால் அறிவு அதை தடுத்து வேறு மாதிரி கொண்டு போய் பணிவாக்கிடுச்சு. ஐயா நீங்கள் 10 மணிக்கு சாப்பிடுங்க, 11 மணிக்கு படுங்க, நாங்கள் 9 மணிக்கு படுத்துருவோம். 3 தடவை நான் அழுத்தி அழுத்தி அதே சொன்னேன், மன்னிப்பு கட்ட நிலையில், நாங்கள் 9 மணிக்கு படுத்துருவோம்னு பாருங்க. அவர் வேறு வழியே இல்லாமல் 9 மணிக்கு சாப்பிட்டு 9:30 படுத்துட்டாரு. ஒரு சண்டை ஒம்பது போகிறதுக்குன்னு ரெடியாக. அதுபோல் உலகம் அதனுடைய போக்கில் போய்கிட்டே இருக்கும். நம்ம அது வந்து பாஞ்சி நம்ம வசதிக்கு மாற்ற நினச்சோம்னா அது நம்மளை பதறி விட்டுரும். அதை அன்பின் மூலமாகவும் அறிவின் மூலமாகவும் பணிவின் மூலமாக உலகத்தை நாம் வெற்றி கொள்ளுதல் வேண்டும். நமக்கு தேவையானதை நாம் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். இதில் வந்து எது ஏற்புடையதோ, உங்களுக்கு எது ஏற்பாக இருக்குதோ அதை பயன்படுத்துவது அறிவுடைமை, அதை கண்டுகிறது அறிவுடன் நிறைய போகுது.